ஆண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு தின்போல் மணி வள்ளவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அஸ்மத் குரு சமாரம்பாம் யதிசேகர மத்யமாம் லக்ஷ்மீவல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருக்கண்ணபுரத்தை பற்றி பத்து பதிகங்களை அருளிச் செய்கின்ற திருமங்கை ஆழ்வார் ஒவ்வொரு பதிகத்திலும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை வெளியிடுகின்றார். அதிலேயும் முதல் ஐந்து பதிகங்களிலே தம்மை ஒரு நாயகியாக பாவித்து கொண்டு அந்த திருக்கண்ணபுரத்து எம்பெருமானை நாயகனாக வைத்து பாசுரங்களை பாடுகின்றார். அந்த எம்பெருமான் தம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டபடியினாலே தமக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை எல்லாம் இப்படிப்பட்ட பாசுரங்களாலே வெளியிடுகின்றார். அதிலும் எட்டாம் பத்திலே ஐந்தாம் திருமொழி, அதிலே அந்த எம்பெருமானை பிரிந்தபடியினாலே தமக்கு ஏற்பட்ட துன்பம், உலகத்திற்கு இன்பத்தை விளைக்கக்கூடிய சந்திரன் கடலலை முதலானவை கூட ஆழ்வாருக்கு நெருப்பை இட்டாற்போலே, பரகால நாயகிக்கு நெருப்பை இட்டாற்போலே இருக்கிறது என்று இப்படி ஒவ்வொரு பாசுரத்திலும் இந்த அனுபவமானது தெரிவிக்கப்படுகிறது. அதிலே ஐந்தாவது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார்? எம்பெருமானுடைய அருளும் கழிந்தது, பகலும் கழிந்து விட்டது, இரவு வந்தால் துன்பம் மேலிடுகின்றது, ஒரு நாழிகை பொழுது ஒரு ஊழிக்காலமாக செல்லுகிறது, நான் எப்படி தரிப்பேன் என்று ஆழ்வார் கதறுகிறார். ஏழு மாமரம் துளைபடச் சிலை வளைத்து இலங்கை மலங்கு வித்த வாழியான் நமக்கருளியவருளோடும் பகலல்லை கழிகின்றதால் தோழினாம் இதற்கென் செய்தென்துணையில்லை சுடர்படு முதிரீரில் ஆழ்கின்றோர் அந்தி வந்தடகின்றதே. ஏழு மாமரம் துளைபடச் சிலை வளைத்து ராமபிரானாய் அவதரித்த காலத்திலே எம்பெருமான் ஏழு சப்த சால விருட்சங்கள், ஏழு சால மரங்கள், அந்த மரங்கள் துளைபடா துளைப்படும்படியாக சிலை வளைத்து தன்னுடைய வில்லை வளைத்தான் என்று, அதாவது அடியவனுக்காக அவன் செய்த செயல், இவனுக்கு வலிமை உண்டோ என்று சுக்ரீவனுக்கு சந்தேகம் எழுந்தபொழுது அந்த சுக்ரீவனுடைய சந்தேகத்தை போக்குவதற்காக மிகவும் உறுதியாயிருந்த சால மரங்கள் ஏழு மரங்கள், அந்த ஏழு மரங்களையும் துளைத்து காட்டினான் ஓரம்பாலே என்று ஸ்ரீராமாயணத்திலே தெரிவிக்கப்படுகிறது. ஆக ஒரு அடியவனுக்காக தன்னுடைய வலிமையை காட்டி நிரூபித்தான், அதுபோல நமக்கும் அருள் செய்வான் என்று நினைத்தேன், ஆனால் நடக்கவில்லையே என்று முதல் சரித்திரம். அதே போல இலங்கையை மலங்குவித்த ஆழியான், இலங்கையை லங்காபுரியை மலங்குவித்த அப்படியே கலங்கி ஓடும்படியாக சென்ற செய்துவிட்டான் என்று ராமபிரானை சொல்லி உடனே அவனை ஆழியான் என்கிறார். ஆனால் ராமாவதாரத்திலே அவன் திருவாழி சக்கராயுதத்தை ஏந்தியதே இல்லையே. அப்படி இருக்கிற பொழுது இலங்கையை மலங்கு வித்த ஆழியான் என்று சொன்னால் என்ன பொருள் என்று நமக்கு ஐயமழலாம். பெரியவாச்சான் பிள்ளை மிக அழகாக அர்த்தம் காட்டுகிறார். ஆழி என்றால் அருகாழி மோதிரம் என்று தெரிவிக்கின்றார். ஆஹா, எம்பெருமான் அந்த மோதிரத்தை தானே சீதா பிராட்டிக்கு அடையாளமாக அனுமனிடத்திலே கொடுத்து அனுப்பினான். அதனால அவனுடைய கையிலே இந்த மோதிரம் ஒன்று இருந்தது. ஆஹா, அவர் தெரிவிக்கின்ற பொழுது பெரியவாச்சான் பிள்ளை மிக சுவையாக சீதா கைகேயியானவள் ராமபிரானிடத்திலிருந்து அத்தனை ஆபரணங்களையும் பறித்து கொண்டு விட்டாள், அவள் பறிக்காமல் விட்டது இந்த அருகாழி மோதிரம் ஒன்றைத்தான் என்று தெரிவிக்கின்றார் பெரியவாச்சான் பிள்ளை. அப்படிப்பட்ட ஆழியான், அழகான மோதிரத்தை கையிலே உடையவனான ராமபிரான் நமக்கருளிய வருளோடும், நமக்கு அவன் அருள் செய்தான், ஆனால் அந்த அருளும் கழிந்து விட்டது இப்பொழுது, பகலல்லை கழிகின்றதால் பகலினுடைய எல்லையும் கழிந்து இரவு வந்து விட்டது. அதற்கு மேலே தோழி நாம் என்ன செய்தும், இதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? தோழி, நமக்கு ஓர் துணையும் இல்லை, ஓர் துணையும் இல்லை,
இப்பொழுது என்ன ஆகிவிட்டது என்றால், சுடர்படு முதுநீரில் ஆழுகின்ற ஆவியை அடுவதோர் அந்தி வந்து அடைகின்றதே. சுடர்படும் முதுநீரில் என்றால் அது ஆழ ஆழுகின்ற ஆவி என்று, அப்படியே துக்கமாகிற ஒரு பெரிய கடல், அதிலே போய் என்னுடைய ஆத்மா அப்படியே அதில் போய் முழுகி கிடக்கிறது. அப்படி ஆழ ஆழுகின்ற ஆவியை அது அடுகின்றது என்றால் அப்படியே சுட்டரிக்கின்றது. அப்படி சுட்டரிக்கும்படியாக என்ன வந்து சேர்ந்தது என்றால் அந்தி வந்து அடைகின்றது. அந்தி காலம் வந்து விட்டது. அதாவது துன்பத்திலே இருப்பவனுக்கு இரவு வந்தால் அந்த துன்பம் இன்னும் அதிகமாக வேதனையை உண்டாக்குமாம். ஏனென்றால் பகலிலே பல பொருள்களை நாம் கண்ணாலே பார்த்து கொண்டிருக்கிற பொழுது சற்று கவனம் அப்படி சிதறுகிறபடியினாலே அந்த துன்பம் மறந்துவிடும். ஆனால் இரவு காலங்களிலே நாம் தனியாக இருக்கிற பொழுது அந்த துன்பம் நம்மை இன்னும் அதிகமாக வாட்டுமாகினாலே, இப்படி ஆவியை அடுவதோர் அந்தி வந்து அடைகின்றதே, சாயங்காலம் வந்து விட்டதே என்று கதறுகிறாள் பரகால நாயக்கி. அடுத்தபடியாக ஆறாவது பாசுரம், இதில் என்ன தெரிவிக்கிறாள் என்றால், இப்பொழுது என்னுடைய கண் துயில மாட்டேன் என்கிறது இரவு வந்தாலும், இந்த இரவிலே என்ன ஆகிறது என்றால் இந்த நாழிகை, ஒரு நாழிகை என்கிறது ஒரு ஊழிப்பொழுது போலே அப்படி நீண்டு கிடக்கிறதே, நான் என் செய்வேன் என்கிறாள். முறியம் வெண்டினை முதுகயம் தீப்படா முழங்கழலெழியம்பின் வரிகொள் வெஞ்சிலை வளவித்தமைந்தனம் வந்திலன் செய்கேன். எரியம் வெங்கதிர் துயின்னது பாவியேறிணெடுங்கண் துயிலா கரிய நாழிக ஊழியின் பெரியன கழியுமாறியேனே. முறியும் வெண்திரை, அதாவது அலை எரிகின்ற கடல், அந்த கடலானது முதுகயம் என்கிறார். முதுகயம் என்னால், அதாவது கயம் என்னாலே ஒரு தண்ணீர் இருக்கக்கூடிய, அதாவது தடாகம் என்று சொல்லுகிறோமே அது கயம் என்று சொல்லப்படும். இது முதுகயம் என்னால் அதுதான் கடல். அந்த முதுகயம் தீப்பட நெருப்பு கொழுந்து எரியும்படியாக முழங்கு அழல் எரியம்பின் என்று ராமபிரான் ஒரு அம்பை செலுத்தினான். அப்படியே அந்த அம்பானது கடலே பற்றி எரியும்படியாக அப்படி நெருப்பை இட்டதாம். அதாவது ராமபிரான் இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்று வழிவேண்டி கடலரசனை சரணம் புகுந்தான். ஆனால் கடலரசன் ராமபிரானுடைய முன்னாலே வந்து நிற்கவில்லை. ஆகையினாலே ராமபிரானுக்கு கோபம் ஏற்பட்டது. உடனே என்ன செய்தான், சாபமானய சௌமித்ரே சராம்ச்ச ஆசீவிஷோபமானு என்று அப்படி லக்ஷ்மணனை பார்த்து கொண்டு வா வில்லையும் அம்பையும் என்று சொல்லி என்ன செய்தான், இரண்டு அம்புகளையும் எடுத்து தொடுத்து விட்டான். அதைத்தான் இங்கே தெரிவிக்கின்றார். முதுகயம் தீப்பட கடலே பற்றி எரியும்படியாக முழங்கழல் எரி அம்பின் வரிகொள் வெஞ்சிலை வளைத்தவன், தன்னுடைய வில்லை வளைத்தவன், வளைத்த மைந்தன் அவன் வந்திலன் என் செய்கேன். ஒரு சீதா பிராட்டியை பெற வேண்டும், பெண் பிராட்டியை பெற வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் கடலை அச்சமுறுத்தினான். ஆகையினாலே பெண்ணாய் பிறந்த நமக்கும் அப்படித்தான் செய்வான் நாம் என்றிருந்தோம். ஆனால் அவன் வந்திலன் என் செய்கேன், எனக்கு அவன் இப்படி வந்து உபகாரம் செய்யவில்லையே, நான் என் செய்வேன் என்று. ஆனாலும் ஒருவாறு பகல் பொழுதிலே வேறு விஷயங்களை அப்படி கண்ணாலே பார்த்து கொண்டிருந்தால் துன்பம் சற்று குறையுமே என்று நினைத்தால் என்ன ஆகிவிட்டது இப்பொழுது, எரியும் வெங்கதிர் துயின்றது. ஆ, எரிகின்ற வெங்கதிர் சூரியனும் கூட மறைந்து விட்டான். பாவியேன் இணை நெடுங் கண் துயிலா, சூரியன் மறைந்து விட்டான் என்றால் உலகத்திலே இருப்பவர்களுக்கு தாமாக தூக்கம் வந்து விடுகிறது. அத்தனை பேரும் இரவிலே தூங்கி விடுகிறார்கள். ஆனால் எனக்கோ என்ன ஆகிவிட்டது, பாவியேன் என்றால் இப்படிப்பட்ட பாபத்தை என்றோ நான் செய்திருக்கிறேன். எம்பெருமானை பிரிந்திருப்பது ஒரு பாவம் என்றால் அந்த பிரிந்திருக்கிற காலத்தில் அவனை மறந்து உறங்கவும் முடியாதபடிக்கென்றோ நான் பெரிய பாபத்தை செய்திருக்கிறேன். ஆகினாலே பாவியேன் இணை நெடுங் கண் துயிலா, ஒரு கண்ணுக்கு ஒரு கண் அது இணையாக இருக்கிறபடியினாலே அவர்கள் இரண்டும் அப்படி தூங்காமல் எப்பொழுதும் விழித்து கொண்டே இருக்கின்றன. இதனால என்ன ஆகிறது என்றால் கரிய நாழிகை, ஆக இருளிலே இருக்கக்கூடிய நாழிகை அது, அதாவது இரவிலே இருக்கிற நாழிகை கரிய நாழிகை, அது ஊழியில் பெரியனா, ஒரு நாழிகையும் ஒரு ஊழிக்காலத்தை விட அது பெரியதாக இருக்கிறது. கழியுமாறு அறியேனே, அந்த இரவு எப்படித்தான் கழியப் போகிறதோ எனக்கு தெரியவில்லையே, நான் என் செய்கேன் தோழி என்று இப்படி தன்னுடைய தோழியையும் பார்த்து சொல்லுவதாக
பாசுரத்திலேயும் வரப்போகிறது. ஆயினாலே இங்கே அந்த இரவு துன்பத்தை அதிகரிக்கிறபடியினாலே அந்த இரவை எப்படி கழிப்பது என்று தெரியாமல் தான் திகைப்பதாக இந்த பாசுரத்திலே கதறுகிறாள் பரகால நாயக்கி. இந்த அனுபவம் இன்னும் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம்.